வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழிசை எஃப்எம் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலாஸ் நம்முடைய இனி நீங்கள் கேட்கலாம் தமிழ் தாத்தா ஊவேசா பழந்தமிழ் இலக்கியத்திற்கு புதுப்பொலிவு தந்து தமிழ் மொழியின் பெருமையை உலகம் அறியச் செய்த பெருமை தமிழ் தாத்தா ஊவை சாமிநாத ஐயருக்கு உண்டுங்க ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஐந்தாம் வருஷம் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதுல நாகை மாவட்டம் உத்தமதானபுரத்தில் வேங்கட சுப்பையர் மற்றும் சரஸ்வதி அம்மாவுக்கு மகனாக பிறந்திருக்காரு ஊவை சாமிநாத ஐயர் தமிழ் தமிழ்மொழியில ஊவைசா ஆழமான பற்று பெறுவதற்கு அவருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களும் ஒரு காரணம் அவரது முதல் ஆசிரியர் அவருடைய தாய் வழி பாட்டனாருங்க ஆரம்ப கல்வியை கூடத்திலும் தமிழறிஞராகிய சவேரி பிள்ளையிடமும் கற்றிருந்திருக்காரு சாமிநாதர் அரியலூர் சடகோபையர் கிட்ட இசையுடன் தமிழ் கற்றிருந்திருக்காரு அதுக்கப்புறமா குன்னம் சிதம்பரம் பிள்ளை கிட்ட திருக்குறள் பயின்றிருந்திருக்காரு காரைக்குடி கஸ்தூரி ஐயங்கார் கிட்ட நன்னூல் படிச்சிருந்திருக்காரு ஆங்கிலம் கற்பதற்கு குடும்பத்தினர் வலியுறுத்தியப்போ தமிழ் மீது காதல் கொண்டு தமிழ் நாவலர்களை தேடி தேடி போயிருக்காரு ஊவே சாமிநாதையர் பதினேழாவது வயசுல திருவாவுடுதுறை ஆதீனத்துல திவானாக பணியாற்றிய மீனாட்சி சுந்தரம் பிள்ளை கிட்ட ஆறு வருஷங்கள் தமிழ் கற்றுந்திருக்காரு ஊவேசா ஆசிரியருடைய அன்பும் திருவாவுடுதுறை ஆதீனத்தின் ஆதரவும் அவருடைய தமிழ் பணிக்கு வழிகாட்டியிருந்திருக்கு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மறைஞ்சதுக்கு அப்புறமா திருவாவுடுதுறை மடத்தின் தலைவர் சுப்பிரமணிய தேசிகரிடம் நான்கு வருஷமா தமிழ் கற்றிருந்திருக்காரு இவர் பதிப்பித்த இலக்கியங்கள் மட்டும் பாத்தீங்கன்னா எழுபத்தி நாலு எழுதி வெளியிட்ட உரைநடை நூல்கள் பதினெட்டு அவர் மறைஞ்சதுக்கு அப்புறமா மற்றவங்க எல்லாம் பதிப்பிச்சு வெளியிட்ட உரைநடை நூல்கள் மூணு அவருடைய குறிப்பு உரையோடு வெளிவந்தவை இரண்டு ஓலைச்சுவடிகளை தேடி அலைஞ்ச அவருடைய பயணங்கள் புனித பயணங்களாகவே அமைஞ்சது ஆங்கிலேயருடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த காலம் அது பழந்தமிழ் நூல்களை கற்கவோ பாதுகாக்கவோ யாருமே முயற்சி பண்ணினதில்லை எட்டு தொகை பத்துப்பாட்டு சமய இலக்கியங்கள் காப்பியங்கள் இது எல்லாமே தனித்தனியா அங்கங்க சிதறி கிடந்தது பனை ஓலை சுவடிகளில் எழுதப்பட்ட அவை எல்லாமே பூச்சி அரித்தும் உருக்குலைந்தும் இருந்திருக்கு மக்களுடைய அறியாமையினால பண்டை தமிழ் இலக்கிய ஏடுகள்ல பலவும் தீக்கிரையாய் போச்சு ஆடி பதினெட்டு போன்ற நீர் விழாக்களின் போது ஆத்துல விடப்பட்டிருக்கு அது எல்லாமே இப்படி காணாமல் போனது தவிர எஞ்சி இருந்த ஓலை எல்லாம் தேடி புறப்படுறாரு ஊவேசா இதனால அவர் அடைந்த துன்பங்கள் கொஞ்ச நஞ்சம் கிடையாதுங்க அதை எல்லாமே பொருட்படுத்தாம சில இடங்களில் ஏற்பட்ட அவமானத்தையும் தாங்கிக் கொண்டு எங்கேயாவது ஏடு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தேடி அலைஞ்சிருந்திருக்காரு அவரு இவருடைய தமிழ் ஆர்வத்தை கண்டு வியந்த தர்மபுரி ஆதீனத்தின் தலைவர் மாணிக்கவாசக வாசக தேசிகர் ஆதீனத்தில் இருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட சுவடிகளை கொடுத்திருக்காரு இலக்கியங்கள் எழுதப்பட்டிருந்த ஏடுகள் எல்லாமே காலத்தால் பழையனவாய் உளுத்து போய் செல்லரித்து எலிகடித்து கிழிந்தும் சிதைந்தும் பூச்சிகள் உண்டும் எஞ்சியவையாக கிடந்தன அப்படின்னு சொல்லி ஏடுகள் இருந்த நிலையை பற்றி ஊவேசா குறிப்பிடுறாரு ஆசிரியர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா பதிப்பு துறையிலும் எழுத்து துறையிலும் முழு மூச்சாக ஈடுபட்டாரு ஊவேசா கும்பகோணத்தில் முன்சீப்பாக இருந்த ராமசாமியின் உதவியால ஊவேசா முதன் முதலில் பதிப்பித்த நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சீவக சிந்தாமணி ஊவேசா சைவ சமய சார்புடையவரா இருந்தா கூட சமண நூலான சீவக சிந்தாமணியையும் பௌத்த நூலான மணிமேகலையையும் பதிப்பிச்சாரு இறைபக்தி வேறு இலக்கிய ஈடுபாடு வேறு அப்படின்னு சொல்லி வாழ்ந்து காட்டியவர் ஊவைசா சிலப்பதிகாரம் மணிமேகலை இந்த காப்பியங்களை தொடர்ந்து குறுந்தொகைக்கு உரை எழுதி பதிப்பிச்சாரு ஊவைசா எல்லா பாடல்களுக்கும் அவற்றின் உரைகளுக்கும் அவர் தந்திருக்கும் அடி குறிப்புகளும் பாட வேறுபாடுகளும் ஆய்வாளர்களுக்கு புது வழிகாட்டுவனவாகவும் புது செய்திகளை தருவனவாகவும் அமைந்திருந்தது அப்படின்னு சொன்னா யாராலையும் அதை மறுக்க முடியாதுங்க ஊவைசாவின் இந்த சிறந்த பணியினால தமிழகத்தில் பதிப்புத்துறையில் பல்வேறு புது புது மாற்றங்கள் ஏற்பட்டிருந்திருக்கு ஆய்வு போக்கில் புது மாற்றத்தையும் புகுத்தியிருந்திருக்கு உதாரணமா புறநானுற்று பதிப்பால் தமிழகத்தின் பண்டைய நாகரீகமும் மக்களின் பழக்க வழக்கங்களும் வெளியே தெரிஞ்சிருக்கு சிறந்த குரு பக்தி சுவாமி இருக்கிறார் பாம்பழப்பாட்டு இந்த கட்டுரைகள் நகைச்சுவை தோன்ற ஊவை சாமிநாதையர் எழுதியது அவர் தம்முடைய வாழ்க்கையில கண்டு பழகியவர்கள் இசையறிஞர்கள் இலக்கிய அறிஞர்கள் பதிப்பாசிரியர்கள் புலவர்கள் சமய காவலர்கள் அப்படின்னு சொல்லி பலரோடும் பழகிய பொழுது நடந்த நிகழ்ச்சிகளை தான் கேட்டவற்றை சுவைப்படவும் சிந்திக்க தூண்டும் வகையிலும் கட்டுரைகளா படைச்சிருந்திருக்காரு சில செய்திகளை கதை மாதிரியும் படைச்சிருந்திருக்காருங்க அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் வருஷத்துல என் சரித்திரம் அப்படிங்கிற நூலை எழுத தொடங்கி இருந்திருக்காரு அவரு இந்த நூல்ல தமிழ் வளர்ச்சி தமிழ்நாட்டின் வரலாறு அவர் காலத்தில் வாழ்ந்த தமிழ் புலவர்கள் புரவலர்கள் ஆதீன தலைவர்கள் இவங்களை பத்தின வரலாற்று குறிப்புகளை எல்லாமே தந்திருக்காரு பெரும்பாலான பதிப்புகள் தமிழறிஞர்களின் இலக்கிய ஆர்வத்தை தூண்ட காரணமா அமைஞ்சிருக்கு உதாரணமா பாட்டு பதிப்பிக்கும் போது தொன்னூற்று ஒன்பது வகையான மலர்களின் பெயர்களில் சில மலர்களுடைய பெயர்கள் இல்லை அதை பத்தி சொல்லும்போது எத்தனை மலர்கள் உதிர்ந்து விட்டனவோ அவற்றை எங்கேயாவது தேடி எடுத்து கோர்த்து குறையை நிரப்புவோம் அப்படின்னு சொல்லி சுவைப்பட சொல்றாரு ஊவேசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் வருஷத்துல மகாத்மா காந்தி தலைமையில் சென்னையில இலக்கிய மாநாடு நடைபெற்றிருந்திருக்குங்க இந்த மாநாட்டின் வரவேற்பு குழுவின் தலைவராய் இருந்திருக்காரு ஊவைசா அவருடைய அடிநிழலில் இருந்த வண்ணம் நான் தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆர்வ மிகுதிதான் என்னிடம் எழுகிறது அப்படின்னு சொன்னாரா ஊவைசா மறைஞ்சப்போ புலவர் நத்தம் அப்படிங்கிற ஊர் அவருடைய நினைவாக சாமிநாதபுரம் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டிருந்திருக்கு இந்த தமிழறிஞர் மறைந்தப்போ கண்ணுஞ்சடையாமல் செடையாமல் தளராமல் உண்ண பசி எழுவதோராமல் எண்ணி எண்ணி செந்தமிழ் தாய்க்கு செய்த திருத்தொண்டுக்கு நிலத்துண்டோ இணை அப்படின்னு சொல்லி ஊவைசாவுடைய தமிழ் தொண்டை புகழ்ந்திருக்காரு கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை இப்படி ஓய்வின்றி உழைத்த அந்த உத்தமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் வருஷம் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த உலக வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெற்றார் மறைந்து போக இருந்த பல நூல்களை மக்கள் நடுவில் தவளை செய்த காரணத்தினால தேசிய கவி சுப்பிரமணிய பாரதி பொதியமலை மலை பிறந்த மொழி வாழ்வறியும் காலமெல்லாம் புலவோர்வாயில் துதியறிவாய் அவர் நெஞ்சின் வாழ்த்தறிவாய் இறப்பின்றி துலங்குவாயே அப்படின்னு சொல்லி வாழ்த்தியிருந்திருக்காருங்க பாரதியார் ஊவேசாவை வாழ்த்தியது போலவே நாமும் அவரை வாழ்த்துவோம் தாத்தா ஊவேசா மறைந்தாலும் அவர் தமிழுக்கு செய்த நற்பணிகளும் தொண்டுகளும் என்றென்றும் மங்காத நிற்கும் என்றால் அது மிக இல்லை நீங்கள் இதுவரை கேட்டது தமிழ் தாத்தா ஊவேசா தொடர்ந்திருந்திருங்கள் இது உங்கள் தமிழோசி எஃபம் இது எட்டு திக்கும் எதிரொலி கட்டும்